ஆமா, இவங்கெல்லாம் யாரு? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்களே. அவங்க கிட்ட போய் கேட்டுருவோம். ஏனுங்க, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நல்லா தான் இருக்கீங்க. இந்த பக்கமா என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்க தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். உங்க ஊர் மக்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்க வந்திருக்கோம். ஒரு மணி நேரம் மட்டும்தான் இங்க இருப்போம். இப்ப பாருங்க, ஊரையே கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இங்க 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 என்னதுமா? உங்களை தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் பாப்பீங்க. இப்ப சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க. சரிங்கயா. ஏ ரோசி, சாரா, லீலி, மாலா, ஸ்வீட்டி, ரஞ்சி, எல்லாரும் இங்க வாங்க. நம்ம ஊருக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்க அங்க மேல இருந்து தூதர்கள் வந்திருக்காங்க. என்னது, தூதர்களா? பரலோக ஆதார் கார்டா? எனக்கு வேணும், எனக்கு வேணும். எனக்கும் வேணும். உனக்கு மட்டுமா? எனக்கும் தான் வேணும். நல்லா பேசுற, எனக்கும் வேண்டாமா? அதானே. ஆனா என்ன பார்த்தா ஆதார் கார்டு கையில தூக்கி தருவாங்க. சும்மா இருக்கா, பரலோக ஆதார் கார்டுக்கு சொந்தக்காரியே நான் தான். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா தூதர்கள் போயிருவாங்க. வாங்க சீக்கிரம் போவோம். பரலோக ஆதார் கார்டு கொடுக்கிறீங்களாமே, தூர இடத்துல இருந்து எங்க ஊர் தேடி வந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. கொடுங்க கொடுங்க, நாங்க வாங்கினு போயினே இருப்போம். ஆமா, இது எதுக்குயா? கைவேலை இல்லாத நித்திய மாளிகையில் நிரந்தரமாய் சுகித்து வாழ்வதற்கு. சரி, இப்ப எல்லாரும் அங்க போய் இருங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. ஓகே ஓகே ஓகே, சொன்ன சொல்ல தட்டுவோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் போறேன். பேர் என்ன? என் பேரு சாரால் பூங்காவனம். ஆனா என் வீட்டுக்காரு சாரோ சாரோன்னு செல்லமா கூப்பிடுவாரு. உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது. ஐயோ, ஏயா, எதுக்குயா அப்படி சொல்லாதீங்க. உன் ஆலய ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு நீ போவாய்? ஆராதனை 10 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா நான் வீட்டையே நோண்டிக்கிட்டு இருப்பேனா? அப்புறம் 11 மணிக்கு தான் போவேன். உனக்கு தெய்வ பயம் இல்ல. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவருக்குரிய நேரத்தை நீ அசட்டு செய்தபடியால் உனக்கு இப்போதைக்கு கிடையாது. அங்க போய் நில்லு, வெயிட்டிங் லிஸ்ட். நான் என்ன செய்ய? அவருதான் ஆராதனைக்கு கிளம்புற நேரத்துல ஏ வெண்ணிய போடு, காப்பிய போடு, சோற போடுன்னு நோன நினைத்துக்கிட்டே இருந்து என் நேரத்தையே விழுங்கிட்டாரு. இப்ப பாரு, அம்போ அம்போ அம்போ. எனக்கு கண்டிப்பா கிடைக்குப்பா. நம்பிக்கை தானே வாழ்க்கை? விசுவாசத்துல நீதிவான் தீர்ப்பான். போரஞ்சி போ, ஆதார் கார்டு வாங்க போறேனே. வாங்காம திரும்ப மாட்டேனே. சிங்கிடி 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 சிங்கிடி. உன் பேர் என்ன? ரஞ்சி. ஆனா என் மச்சான் மட்டும் பஞ்சுக்குட்டி பஞ்சுக்குட்டின்னு ஆசாசியா கூப்பிடுறாரு. என் பேர் இருக்குமே? நோ நோ, சான்ஸே இல்ல. ஒய் ஒய் ஒய், டெல்லி பிளீஸு. ஏம்மா, என்னைக்காவது ஆராதனையில வசனம் கேட்டிருக்கியா? வந்து உட்கார்ந்ததுல இருந்து ஒரே தூக்கம். ஆலயம் தூங்குற இடமா? பல்புத்தி வேண்டாமா? வசனம் கேட்டாதானே பரிசுத்தமா வாழ முடியும். உனக்கு கிடையாது. வெயிட்டிங் லிஸ்ட், யூ கேன் கோ. ஐயா, அது கொஞ்சம் கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நல்லா இருக்கணும்னு சனிக்கிழமை ராத்திரி கூட உட்கார்ந்து ஜெபிப்பேனா, அந்த கிறக்கத்துல கண்ணு அசந்துரும். அவ்வளவுதான்,
நல்லா பாருங்கயா, தேர் இருக்கும். சொன்னது சொன்னதுதான், போ. ஐயோ ஐயோ, ஏ கண்ணு, நீதானே தூணு, உன்னை பிடுங்கி போட்டட்டா. பேரு மட்டும் இல்லாம இருந்தா பாரு பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. ஐயா, உன் பேர் என்ன? லீதியா. அத்தா மட்டும் லீதி லீதின்னு கொஞ்சி கொஞ்சி கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு பேரே இல்லையே, அத எப்படி? ஜபத்துல நான் புலி, வேதத்துல நான் கிளி, உபவாசத்துல நான் பலி. அப்படி இருக்க என் பேரு இல்லையா? அடத்தல வலி. தேவ பக்தியின் வேசத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கின்றவள் நீ. ஆலயத்துக்குள்ள ஆர்ப்பாட்டம், வெளியே போன எல்லாரையும் குறை பேசுறது. நானா? அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பேச்சு சரியில்லை, பார்வை சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லை, அது இதுன்னு அடுத்தவங்களை பத்தி குறை பேசுறதே உனக்கு வேலை. குறை பேசலனா உனக்கு தூக்கமும் வராது, உன்னால வாழவும் முடியாது, அப்படித்தானே? ஆமாயா, வயிறு வெடிச்சிரும். மனம் திரும்பு, போ. நீயும் வெயிட்டிங் லிஸ்ட்ல போய் உட்காரு. கேட்டியா? பேசாதன்னா கேட்டியா? வெயிட்டிங் லிஸ்ட். இனியும் ஏதோ சொல்வாங்களோ? சே, அது எப்படி சொல்வாங்க? ஐயா வந்தனம். உன் பேர் என்ன? என் பேரு ஸ்வீட்டி தானுங்க, பட்டு எங்க ஊர் மக்கள் ஸ்வீ ஸ்வீனு பாசமா கூப்பிடுவாங்க. எனக்கு பரலோக ஆதார் கார்டு தருவீங்கன்னு நம்புறேன். பார்க்கலாம். ஐய, கையும் காலும் ஓட மாட்டீங்களே. உனக்கு கிடையாது. ஏனுங்க ஏலா? சுவிசேஷ வேலையை செய்யுன்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கும் கிருபைய தேவன் உனக்கு தந்தாரு. அறிவிச்சியா? தூக்கம் சாப்பாடு, தூக்கம் சாப்பாடு, தூக்கம் சாப்பாடு, இதுதான் உன் வாழ்க்கை. செயல்பட திருந்திக்கோ. சுவிசேஷம் சொல்ல நினைக்கும் போது வயிறு பசிச்சிருது. சாப்பிட்ட பிறகு சொல்லலாம்னு நினைச்சா தூக்கம் வந்துருது. தூங்கி எழுந்துச்சோன்னு மறுபடி பசிச்சிருது. நான் என்ன செய்ய? வயிறு பான வயிறையா, வயிறு பான வயிறையா. வெயிட்டிங் லிஸ்ட்ல போய் நீ உட்காரு. மண்ணின் மாணிக்கம் விண்ணின் வேந்தன், என் கண்ணின் காவியம் புன்னகை பூமுகம், உங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். பரலோக ஆதார் கார்டை பெற்றுக்கொள்ள மிக்க ஆவலுடன் உள்ளேன், தந்தருள வேண்டுகிறேன். ஒரு நாள் கிறிஸ்தவளே, ஓய்வின்றி சீரியல் பார்ப்பவளே, ஜபமின்றி துதியின்றி வேத வாசிப்பின்றி பிற நலமின்றி யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இதற்குள் திருடி போல் நுழைந்து சாட் செய்து நேரத்தை வீணடிப்பவளே, கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு கொஞ்சம் கூட உனக்கில்லை. ஒரு தவணை உனக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை அண்டிக்கொள். வெண்ணாடை தரித்து கம்பீர தோற்றமாயிருக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதர்களாம் உங்கள் வார்த்தைகளை கேட்கும் போதே இருதயம் படபடக்கிறது, மண்டை குடுகுடுக்கிறது, தொண்டையோ அலையடைக்கிறது. அப்படி இருக்க தேவனின் நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமோ நினைக்கும் போதே கொஞ்சம் நடுநடுங்குகிறது. என் பெயர் இல்லையே, ஐயையோ. வெயிட்டிங் லிஸ்ட், கோ கோ. என்ன சிரிப்பு? வெள்ளை தலைவர்களே, உங்களுக்கு வணக்கம். நீங்க சரியா சொன்னீங்க. இவங்க யாருக்குமே பரலோக ஆதார் கார்டு கிடைக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
மாலா வெறும் மினுக்கட்ட, ரஞ்சி பொறாமக்காரி, ஸ்வீட்டி பேருதான் ஸ்வீட்டி, வாயில வருமே எக்கச்சக்க பேட் வேர்ட்ஸ், வெவ்வ வெவ்வ சொல்லவே கூசுது, ரோசி வார்த்தையெல்லாம் ஊசிதான், குத்து குத்துன்னு குத்துவா, சாரா டடடடடா பாரா எப்பவும் முறைச்சிக்கிட்டும் மூஞ்சிய தூக்கிக்கிட்டு இருப்பா, லீதி அவ சாத்தாண்டுல பாதி, ஐயா நான் பரிசுத்த வட்டி, நான் பரிசுத்த வட்டி, எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு கிடையாது, எல்லார் மேலையும் இறக்கப்படுவேன், அள்ளி அள்ளி கொடுப்பேன், யாராவது அழுதா நானும் அழுதுருவேன், நான் ரொம்ப நல்லவையா, என் ஊர் மக்களு மல்லிகைப்பூவே என்றுதான் என்னை கூப்பிடுவாங்க, அப்படி மன வீசுவேன், கொடுங்கய்யா ப்ளீஸ் ஐயா. உனக்கு கிடையாது, உனக்கு தற்பெருமை அதிகம், நீயும் வெயிட்டிங் லிஸ்ட்ல போய் உட்காரு. எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி ஆயிட்டு. அப்போ இங்க யாருக்குமே பரலோக ஆதார் கார்டு கிடையாதா? உங்களுக்கு நாங்க தரமாட்டோம் என்று சொல்லவில்லை, வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வச்சிருக்கோம், நீங்க கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டு சரியாக வாழ முயற்சி செய்யுங்க, இன்னும் சில நாளிகையில் மீண்டும் உங்க ஊருக்கு வருவோம், அப்போது கண்டிப்பா தருவோம், அதுவரை தேவ சமூகத்தை ஆர்வமா நாடுங்க, தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார், தேவன் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார், நாங்க போய் வருகிறோம். ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, அத தவற விடவே கூடாது, கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையா நாம வாழணும், எந்த மாய்மாலமும் நமக்கு வேண்டவே வேண்டாம், ஆலய ஆர்வத்தை அதிகரித்துக் கொள்வோம், இயேசுப்பாவோட நெருங்கி வாழ்வோம், நீங்களும் தான். நன்றி.